ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாரா கிஃப்ட்ஸ். முதல்ல என் கிஃப்ட்ஸ் அப்போ வந்து என்கிட்ட கிஃப்ட் வாங்கலாம்னு வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். என்னடா, யாருமே பண்ணாத மாதிரி இந்த வீடியோ போட்டுட்ருக்காங்க, என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, உங்கள் கூட நான் பேசுவேன், கால் பண்ணுவீங்க, ஆர்டர்ஸ் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவீங்க. ஸோ நான் டைரெக்டாக பார்க்கல பேசலைன்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இது ஒரு வீடியோ மாதிரி, உங்களுக்கு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஆர்டர் பர்ஃபெக்டாக பக்காவாக வரும், சரிங்களா? ஆன்லைனில் ஏமாற்றிடுவாங்களோ, பேமெண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கேன், எங்கேயும் ஓடி போக மாட்டேன். என்னோடய அட்ரஸ் கூகுள்லேயே இருக்கும், சாரா கிஃப்ட்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக ஆர்டர் கொடுங்க, நம்பிக்கையாக கொடுங்க, நல்லா பர்ஃபெக்டாக பண்ணித்தரோம். அதே போல் நீங்கள் ஒரு புதுசாக நம்மக்கிட்ட வாங்க போகிறீங்க, ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு என்கிட்ட வாங்க போகிறீங்க, எனக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஹாய் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹாய் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கில் மேலே இருக்க டாப் லிங்க் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க பொருளெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம், அதை வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். செகண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக். ஸோ அந்த கேட்லாக் எடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ எப்படி இருக்குது, நம்ம பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடுவோம், அதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோர்த்து வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோர்த்து லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க கால் பண்ணுறதுக்கு, நான் ஏதோ பிஸியாக இருப்பேன் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நான் இங்கே எல்லாமே பிஸியாக இருக்கிறது காரணமே உங்களுக்காக தான், உங்களால் தான் நான் பிஸியாக இருக்கேன். ஸோ நீங்கள் தெப்பனாலும் கால் பண்ணுங்கள், அது நான் இது பண்ணவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு கால் பண்ணுறது நார்மல் காலில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் காலில் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அது ரீகனெக்டிங் வரும், ஒரு ஒரு உருப்படியாக பேசவே முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசினா அது தவறாக எடுத்துக்காதீங்க. நான் மெஷினில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், ஸோ அங்கே என்னால் நான் பேசுகிறது கேட்காது, அதனால் நான் கத்தி பேசினா தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால் அப்படி பேசுவேன், ஃபோர்ஸாக எதுவும் பேசலை, அது நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் அது முன்னாடி சொல்லிடுறேன். என்ன கிஃப்ட்னாலும் நான் பண்ணிக்கலாம். என்னோட லிங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்கில் பார்த்ததோ இல்லை செகண்ட் லிங்க்கில் பார்த்ததோ இதில் இருக்கிறதா என்னால் வாங்க முடியுமா, வேறு எதுவும் புதுசாக பண்ண முடியாதா? உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை சொல்லுங்கள், அதை நம்ம புதுசாக பண்ணித்தரலாம். நம்ம வந்து மேனுஃபேக்சரருங்க, வாங்கி விற்கல, நம்மளே ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசு திட்டு சொல்லுங்கள், அதே போல் நம்ம ரெடி பண்ணி தரலாம். பர்ஃபெக்டாக கிஃப்ட் பண்ணி தரேன். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, சேட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ண லேட் ஆகுது அப்படின்னா யோசிக்காதீங்க, கால் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பேன், ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியும் ரெண்டு கையில். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது சேட் பண்ணலாம், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஓகே. நீங்கள் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறீங்க, பட் நான் இங்கே ஃப்ரீயாக இல்லை, வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் உண்மையான ரீசன். நான் சொல்லியிருந்ததில் தப்பாக இருந்தால் சாரி. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குதுன்றதுனால அதை முன்கூண்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஆர்டர்ஸ்லாம் மாற்றி விட்றாதீங்க. கண்டிப்பாக என்கிட்ட வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னா அந்த ஆர்டர் எனக்கு மட்டும் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்குவேன். ஸோ தயவு செஞ்சு லேட் ரிப்ளை பண்ணுறேன், இது கண்டுக்க மாட்டேங்கலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நைட் 12 மணி ஆனாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் நான் இது பண்ணுவேன். ஸோ ஆர்டர்ஸை கண்டிப்பாக கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுங்க, பர்ஃபெக்டாக பண்ணித்தரேன். தேங்க்ஸுங்க.